ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா என் மனதுக்கு பிடித்தவரை என்னோடு பேச சொல்லுங்கள், என்னை வந்து காண சொல்லுங்கள் என்று நீ என்னிடம் பிரார்த்தனை செய்கிறாய். உன்னுடைய வேண்டுதலை நான் ஏற்றுக்கொண்டேன். இன்னும் இரண்டு நாளில் அவர் உன்னை தேடி வந்து பேசுவார், உனக்கு அவர் வசமாவார். வாழ்க்கையில் இது நடக்குமா நடக்காதா என்ற ஐயப்பாடு உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. உறுதியாக சொல்கிறேன், என்னுடைய துவாரமாகியை அடைந்த மாத்திரத்தில் உன்னுடைய துன்பமெல்லாம் பறந்து போகும். நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம். உள்ளம் மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு. உன்னுடைய வாழ்க்கை என்றும் இனிமையாக இருக்கும். நீ நினைத்தவர் உன்னோடு பேச வேண்டுமென்று உன் மனம் தவிக்கிறது. உன்னை தேடி வர வேண்டுமென்று உன்னுடைய மனம் தவியாய் தவிக்கிறது. அவர் உன்னோடு பேசினால் நன்றாக இருக்குமென்று நீ நினைக்கிறாய். உறுதியாக சொல்கிறேன், உன்னுடைய எண்ணம் எந்த அளவிற்கு அவரை நினைத்து கொண்டே இருக்கிறதோ அந்த அளவிற்கே உன் மீது அவர் பாசம் வைத்து உன்னை காண வருவார். உன் மீது இருக்கும் பாசம் அவருக்கு குறையவில்லை. நீ எந்த அளவிற்கு அவர் மீது பாசம் வைத்து காத்து கொண்டிருக்கிறாயோ அந்த அளவுக்கு அவரும் உன் மீது பாசத்தோடு தான் இருக்கிறார். நீங்கள் இருவரும் மிக விரைவில் சேர்ந்து வாழ்வீர்கள். உங்களுக்கான நல்லது மிக விரைவில் நடக்கும். அவர் வருவார் என்ற எண்ணமே உன்னுடைய ஆழ்மனதில் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அப்படி இருந்தால் இரண்டு நாளில் அவர் உன்னை தேடி வந்து உன்னிடம் பேசுவார், உன்னை காண வருவார். உன்னுடைய எண்ண ஓட்டம் எப்பொழுதும் பாசிட்டிவாக இருக்கட்டும். அப்படி இருந்தால் நீ நினைத்தது வெகு விரைவில் நடக்கும். உன் சாய் நான் இருக்கிறேன். உன்னை ஒருபொழுதும் கண்கலங்க விடமாட்டேன். உன் மனதில் உள்ளதை அப்படியே உனக்கு நல்லதாய் நடக்க செய்வேன். உன்னுடைய வாழ்க்கை இனி எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கும். நீ நினைத்தவர் உன்னை தேடி வருவார், உன் வசம் ஆவார். உறுதியாக சொல்கிறேன், உன்னுடைய எண்ணங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது, உன்னுடைய மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. யாருக்கெல்லாம் நீ நல்லது நினைக்கிறாயோ அது உனக்கு இருமடங்காக நல்லதாக அமையும். நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.